நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி அறுமுகம். இப்போ சின்ன பதிவு பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டி பெப்பு பிரேக் ஷூ மாத்திரக்காக வண்டி வந்திருக்கு. நம்ம பிரேக் ஷூ மாத்திரக்கு வந்து பிரேக் கேப்லாம் கழட்டி விடுவோம். அது கழட்டும் போது அந்த இடத்துல வந்து மரம் ஃபுல்லாக சகதியாகி துருபிடிச்சி அழுக்காக இருக்கும். இது வந்து எல்லா வண்டிக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்கூட்ரு பைக் எல்லாத்துக்குமே. அது நம்ம எப்படி ஈஸியாக அந்த மரையை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பதிவு தான். அதுக்கு நான் ஒரு டூல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம பேட்டரிக்கு போடக்கூடிய பேட்டரி கிளிப்பு, அதாவது பேட்டரி வந்து நம்ம ஒயர் போட்டு லோடு கொடுக்கக்கூடிய அந்த கிளிப்பு. இந்த கிளிப்பில் வந்து அந்த முகப்பு மட்டும் சாணம் பிடிச்சி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் த்ரெட் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு டைப்பில் அதை சாணம் பிடிச்சிருக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை நம்ம அமுக்கிட்டு அந்த போல்டுடைய எண்டு நம்ம நட்டு கிட்ட கொண்டு போய் லாக் பண்ணிவிட்டு நம்ம அதை சுற்றினோம் அப்படின்னா அந்த மரம் வந்து க்ளீன் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை நேரத்துக்கு, மழை நேரம் இல்லை எல்லா நேரமுமே அது வந்து அழுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மழை நேரம் சகதியாக இருக்கும். நம்ம அப்படியே கழட்டும் போது பார்த்திங்கன்னா அது வந்து அவ்வளோ வராது, டைட்டாக இருக்கும். துணியை வச்சு க்ளீன் பண்ணாலும் அந்த மரம் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு வராது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த மரம் சுத்தமாயிரும். பின்னாடி நோஸ் பிளே வச்சு லேட்டாக லூஸ் பண்ணிட்டு கழட்டினோம்னா ஈஸியாக கலண்டுறோம். அதான் சின்ன பதிவு. பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். இருந்தாலும் நமக்கு கேபிள் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நமக்கு வேலையும் அதுக்கு அடுத்தால நிறைய வேலை இழுக்காமல் ரொம்ப ஈஸியாக கழட்டலாம். பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம மரையை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இது வந்து எல்லா போல்ட்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அழுக்காக இருக்கக்கூடிய போல்ட்டு எந்த போல்ட்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போது நட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து டை போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்மகிட்ட எல்லா மரைக்கும் நம்மகிட்ட இந்த மாதிரி போல்ட்டு க்ளீன் பண்ணக்கூடிய டூல் இருக்காது. இது வந்து நமக்கு கட்டாயமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஈஸியாக சுத்தமாக கலந்து வந்துடும். இது வந்து நம்ம ஸ்கூட்டருக்கு நிறைய வண்டிக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் பிடிக்க முடியாது பின்னாடி, அந்த கேபிள் சுத்தும். அதனால் ஸ்கூட்டருக்கு வந்து இது ரொம்பவே ஒரு பயனுள்ள டூலாக இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் தான். இப்போ பின்னாடி வந்து நம்ம பிடிச்சி லூஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக கழட்டு வந்துடும். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதாவது கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய வண்டிக்கு வந்து பின்னாடி கேபிள் பிடிச்சி கட்டாகி டேமேஜ் ஆகி கேபிள் மாற்றுற மாதிரிலாம் ஆயிடுது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி டூல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம ஆக்டிவா ஸ்கூட்டி பெப்பு நிறைய வண்டி நம்ம எல்லா ஸ்கூட்டருக்குமே இது வந்து ரொம்ப அருமையாக க்ளீன் பண்ணி மாட்டியிருக்கிறேன். அதாவது சின்ன தகவல். ஏன்னா இந்த டூல் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கூட டூல், இது வந்து நம்ம டூ ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ப்ரெஸ் கிட்டு மாற்றுறதுக்காகவும் மற்ற ஏதாவது பிடிக்க வைக்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த டூல் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கும் இது பயன்பெறுது அப்படிங்கிற சில தகவல் தான். இப்போ ஈஸியாக கழட்டியாச்சு. இந்த முனையை மட்டும் சாணம் பிடிச்சி ஒரு முக்கோண வடிவில் எக்ஸ்ட்ரா கட்டினு விட்டோம் அப்படின்னா அது வந்து மரம் வந்து சுத்தமாக எடுத்துருது. அதாவது சின்ன தகவல். இப்போ ஃபுல்லாக கழட்டியாச்சு. நன்றி. திருநெல்வேலி ஆரம்பிக்கும்.